ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க விஜய் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஏ பிசஸ் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹார்ட்வேர் ஷாப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹார்ட்வேர் ஷாப் வந்து கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹார்ட்வேர் ஷாப் வந்து இல்லாத ஊரே இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டாலும் ஒரு டவுன் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ட்வேர் ஷாப் இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வேர் ஷாப்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுருக்கதான் ஹார்ட்வேர் ஷாப்போட தனித்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து பெயிண்டில் இருந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம சிமெண்ட், அது மட்டும் இல்லாமல் நம்ம பில்டிங் யூஸ் பண்ணுற நம்ம டிஎம்டி கம்பியிலேருந்து எல்லாமே வந்து நம்ம ஹார்ட்வேர் ஷாப்பில் தான் போய் வாங்குவோம். ஸோ இந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து முக்கியமானதே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பெயிண்ட் இருக்கணும் கண்டிப்பாக. பெயிண்டு வேறு அது மட்டும் இல்லாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட நம்ம சிமெண்ட், அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎம்டி கம்பிகள் இது மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி நம்ம வைக்கும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் அது மட்டும் இல்லாமல் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்போ தான் நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அட்வான்டேஜை பொறுத்தளவு இப்போ டிஎம்டி கம்பி, அது மட்டும் இல்லாமல் நம்ம சிமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் பெயிண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ வாங்க முடியும், இப்போ பெயிண்ட்லாம் வந்து ஆன்லைன்லேயே செல் பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம கடையில் போய் செக் பண்ணி வாங்கும்போது தான் அதோட தரத்தெல்லாம் பார்த்து நம்ம வாங்கி நம்ம அது மூலயமா தான் நம்ம பெனிஃபிட் ஆக முடியும். ஆன்லைனில் வந்து இது போய் வாங்குற பிஸ்னஸ் மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் நம்பிக்கையாக வந்து இந்த ஷாப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபார்மசி பார்த்துருப்பீங்க. ஃபார்மசினா உள்ள மருந்து கடை. ஸோ மருந்து கடைங்கிறது வந்து ஒரு நல்ல வியாபாரமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அப்பல்லோ அது மட்டும் இல்லாமல் மெட் ப்ளஸ் அது மாதிரி உள்ள நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் உள்ள ஃபார்மசி கம்பெனிஸ் வந்ததுலேருந்தே நம்ம ஃபார்மசி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நல்லா செல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபார்மசியாக வந்து ரொம்ப ஒரு டவுனாக நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இப்போ ஹார்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணுறதால அது மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்ல. ஸோ இதுதான் உங்களோட அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது இதோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நிறைய பேர் போட்டிருப்பாங்க 2 lakhs இருந்தால், 3 lakhs இருந்தால் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா அசியூம் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து ஹார்ட்வேர் ஷாப்புங்கிறது தனி, எலக்ட்ரிக்கல் ஷாப்புங்கிறது தனி. ஸோ எலக்ட்ரிக்கல் ஷாப்புங்கிறது வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடு வீட்டுக்கு தேவையான நம்ம எலக்ட்ரிக்கல் குட்ஸை வந்து போய் வாங்குறது தான் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஷாப்பு. ஹார்ட்வேருங்கிறது வந்து முற்றிலும் சொல்ல போனால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தது. ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலும் வச்சுருப்பாங்க, ஹார்ட்வேர்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக்கலை பற்றி நான் வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஹார்ட்வேரை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ ஹார்ட்வேரை நம்ம பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டு. பெயிண்ட்டுன்னு நம்ம சொல்ல நம்மளுக்கு ஞாபகம் வரும்போதே ஃபஸ்ட்டு வந்து நல்ல கம்பெனி பெயிண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது ஏஷியன்ஸ் பெயிண்ட்ஸ் தான். ஸோ ஏஷியன் பெயிண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டீலர்ஷிப் வாங்கணும். ஸோ டீலர்ஷிப் வாங்கினாலே குறைஞ்சது நம்ம ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம அது மூலிமா ஒரு டீலர்ஷிப் வாங்கி நம்ம பெயிண்டெல்லாம் வந்து வைக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நிறைய சிமெண்ட் இருக்குது. இப்போ ராம்கோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏசிசி சிமெண்ட் இருக்குது, அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்குது, எவ்வளோ சிமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஒரு நல்லா வந்து ஒரு சிமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு டாப் கிரேடான சிமெண்ட் பார்க்கும்போது ஏசிசி சிமெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு அல்ட்ராடெக் சிமெண்ட், அது மாதிரியான சிமெண்ட்ஸ் தான் ஓரளவு உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎம்டி பார்ஸும் நீங்கள் எடுக்கும்பொழுது, இப்போ நீங்கள் டிஎம்டி கம்பி தேர்ந்தெடுக்கும் பொழுது நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கேட்குறாங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீல் வேணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி வந்து வெளியிடுற ஒரு டிஎம்டி வேணும், இல்லைனா ஒரு டாடா கம்பெனி வெளியிடுற ஒரு டிஎம்டி, அதாவது ஒரு மேஜர் கம்பெனி வந்து ஒரு டிஎம்டி ராட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அதை தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக விருப்பப்படுறது. ஸோ அது மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எடுக்கணும். 5 lakhs இல்லை 5 lakhs நீங்கள் கட்டி தான் எடுக்கணும். ஸோ அது இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து சென்னை மாதிரியான ஏரியாவுக்கு வந்து இது வந்து சூட்டபிள் ஆகும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டவுனில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நார்மலான ஒரு சிமெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மூவிங் எப்படி இருக்கோ ஸோ அது பொறுத்து தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஷாப்பை பொறுத்தளவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், ஒரு சென்டாவது இருக்கணும். ஒரு சென்னா ஒரு 435 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஷாப் வைக்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஷாப்பு நான் சொல்லும் போது நீங்கள் குட்ஸு வந்து ரொம்ப வைக்க முடியாது. ஓரளவு நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வெளியிலேருந்து உள்ள ஒரு கன்சியூமரை உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுக்காக மட்டும்தானே தவிர, மீதி வந்து நீங்கள் குடவுன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். குடவுனே நீங்கள் பார்க்கும்போது எப்படின்னாலும் ஒரு 10 cents கிட்ட ஒரு குடவுன் வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து
ஒரு சிமெண்டோ இல்லை ஒரு டிஎம்டி பாரோ இல்லை கொஞ்சம் ஒரு பெயிண்டோ வாங்கி கொண்டு போய் அதில் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஹார்ட்வேர் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க அந்த ஏசி மாட்டுற ஸ்டாண்டு, அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் குட்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய இது வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தா பைப்பு, ஸோ எலக்ட்ரிசிட்டி உள்ளே கொடுக்குற மாதிரி, அதாவது நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இது பண்ணாதான் சுவது சுவருக்குள்ளே உள்ள உட்காந்துருக்கும் அந்த பைப்பு, அந்த பைப்பு, அது மட்டும் இல்லாமல் தண்ணி வர்ற பைப்பு. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக பைப்ஸ் வந்து சூட்டபுளாக நீங்கள் வந்து எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சைஸ் பைப்பும் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இது மாதிரியான இது வேறு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆணி அது மாதிரி விற்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையானது, கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையானதுனா நம்ம சிமெண்ட்டை வந்து கேரி பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சிமெண்ட்டை வந்து பூசுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்டு எல்லாமே வந்து நம்ம வச்சுருக்கணும். கையிலே வச்சிருக்கும் பொழுது தான் நம்மளை வந்து இங்கே போனால் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் மினிமமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். ஒரு நல்ல ஷாப் ஆரம்பிக்கிறோம், ஏன்னா ப்ராஃபிட் ஓரளவு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நாள் நான் சொல்கிற நாளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கருத்து எடுத்துக்கணும். ஸோ அந்த நாள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக பெயிண்ட் கொண்டு வந்து உங்கள் ஹார்ட்வேர் ஷாப்பில் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் வந்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் வேறங்கன்னா பைப்பு, அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி உள்ளே கொடுக்குற மாதிரி பைப், அது மட்டும் தண்ணி விடுற பைப்பு. ஸோ இது மாதிரியான பைப்ஸை வந்து நீங்கள் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம வேறு குட்ஸு, அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டான ஒரு விசேஷம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹார்ட்வேரால் உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நார்மலாக ஒரு சில இடத்துல பார்த்துருக்கீங்க பெயிண்ட் மட்டும் வைப்பாங்க, அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 50-60,000 கிட்ட ஒரு நார்மலாக ஆவரேஜாக வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிமெண்ட் வந்து செல் பண்ணுறீங்க, டிஎம்டி கம்பெனி செல் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல்காக நிறைய கிளைண்ட்ஸ் பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு 3-4 லட்சம் கூட ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டிஎம்டி வந்து ஒரு பிராண்டடான டிஎம்டி வந்து சூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் வந்து நல்ல சிமெண்ட்டை சூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஹை கிரேடான சிமெண்ட் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும். இருந்தாலும் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பெருசு பெருசாக பிடிக்கும் போது அந்த லாபங்கிறது வந்து நீங்கள் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் பிடிக்கும் போது அந்த லாபம் உங்களுக்கு கரெக்டாக சீராக வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு மணல், அது மட்டும் இல்லாமல் எம்சாண்ட் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. வேறு நீங்கள் ஹார்ட்வேர்ஸில் வேறு வைக்கலாம் டைல்ஸ் அது மாதிரி. ஸோ அந்த டைல்ஸு எலக்ட்ரிக்கல் குட்ஸ் எல்லாம் வந்து ஒரு தனி டைப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம கலந்து ஒரே ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வைக்கலாம் நான் 4 ஐட்டம் சொல்லிட்டேன். ஒன்று வந்து இந்த பெயிண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டிஎம்டி பார் வைக்கலாம், சிமெண்ட் வைக்கலாம், அடுத்து பைப்பு, இது மாதிரியாவது வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு லாபம் வரும். ஸோ இதில் வந்து என்னால் ரொம்ப முடியலை, நான் வந்து மினிமம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் நல்ல ஐடியா சொல்கிறேன். ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீலர் எடுங்க. டீலர் எடுத்து ஒரு 5 லேக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு கடை வச்சிங்கனாலே அதுவே ஒரு மாதம் வந்து ஒரு 1 லேக் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா டைரெக்டாக வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஏசியன்ஸ் பெயிண்ட்ஸோட அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டாலே அவங்க ப்ரொசீஜர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஹார்ட்வேர் ஷாப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும் போது ஒரு நல்ல யோசிச்சுட்டு வைங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு நல்லா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்டி ராடு வாங்கிக்க போகிறீங்க இல்லை சிமெண்ட் வாங்கி வைக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 3 ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு பெயிண்ட் வாங்கி வச்சுன்னா கண்டிப்பாக 3 ஆயிரும். ஆனால் அதே இது வந்து ஏன்னா பெயிண்ட்டை பொறுத்தளவு வந்து நீங்கள் எடுத்த உடனேயுமே வந்து உங்களுக்கு பெயிண்ட் வந்து கலர் வந்துடாது. ஸோ மிஷின்ஸில் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த பெயிண்ட்டுங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பெயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எந்த ஊர்னாலும் வாங்கிட்டு போவாங்க. ஸோ ஆனால் அதே இது உங்களுக்கு டிஎம்டி பாரோ இல்லை ஒரு சிமெண்ட்டோ வந்து உங்களுக்கு வந்து வாங்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம சிமெண்ட்னு சொல்லும்போது சிமெண்ட் வந்து நீங்கள் வாங்கலாம், வாங்கிட்டு ஹோல்சேலில் வாங்கி 1 கிலோ 2 கிலோ கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ சிமெண்ட்டுங்கிறது கூட ஓகே. பட் ஆனால் டிஎம்டிலெலாம் வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ஏன் நீங்கள் பார்த்து வாங்கினா ஒருவேளை வந்து உங்களுக்கு ஸ்டாக்லேயே கடந்துருச்சா அது மூவ் ஆகாது. ஸோ மூவ் ஆகிற குட்ஸை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு 5 லேக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிக்கப்புறம் உங்களுக்கே அந்த ஃபீல்டில் வந்து நாலேஜ் அதிகமாக வரும். ஸோ அந்த நாலேஜை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் தொழிலை பெருகிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரீஜனில் வந்து கான்டாக்ட் வருதா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்டாக்ட் வருதா, அது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட குட்ஸை வந்து ஹோல்சேல் மாதிரி செல் பண்ண முடியுமா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் தான். ஒரு நார்மலாக ஒரு 5 lakhs போட்டு நீங்கள் ஆரம்பிங்க, ஒரு பெயிண்ட் மாதிரி கூட ஆரம்பிங்க, அது மூலிமா ஹார்ட்வேர்ஸ் வந்து நம்ம பெருசாக இது மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் கூட வாங்கி வைக்கலாம், பட் ஆனால் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து தனி இது. ஸோ அதையும் ஹார்ட்வேரையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படி மிக்ஸ் பண்ணவும் கஷ்டம் தான். ஏன்னா ஒன்று எலக்ட்ரிக்கலாக எலக்ட்ரிக்கல் பார்க்கணும், இல்லை ஹார்ட்வேர்ஸ்னால் ஹார்ட்வேர்ஸ் பார்க்கணும். ஸோ ரெண்டுமே நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா குட்ஸ் ஃபுல்லாக மூவ் ஆகணும். ஸோ அதனால் வந்து நான் அந்த சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த சேனல் வந்து மிஸ்டரி பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான கேஜெட் சம்மந்தப்பட்டமான வீடியோ, அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ, எல்லா வீடியோஸும் வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து சேனலுக்குள்ளே உள்ளே போயிட்டு வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது மூலமாக பெனிஃபிட் ஆகிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது விஜய். தேங்க்யூ.